ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் விளாக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலை வேலைகள். எல்லோரும் வீட்லேயும் எப்படி காலை வேலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இது இருக்கும். எங்கள் வீட்லேயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் 4:30 எழுந்திரிச்சாச்சு. தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒருக்காத்தான் வரும். அதனால் தண்ணியெலாம் பிடிச்சிட்டு காலையில் வந்து மாவு இல்லை, அதனால் வந்து சாம்பார் பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சாம்பாருக்கு உண்டான சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம், சுரக்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சுக்கலாம். சுரக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அங்கிட்டு வந்து பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இங்கே அந்த பொங்கலுக்கு வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கிறீங்க. அது தாளித்து விட்டாச்சு. நான் இன்றைக்கி வந்து 1 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசி பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்க. அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா குழைவாக வரும். குழைவாக வந்தால் தான் பொங்கல் வந்து சாப்பாருக்கு நல்லா வருங்க. இங்கே இது வந்து பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. காய் வெந்துட்டுருக்குது. ஒரு பால் காய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் வந்து நல்ல தண்ணி வந்து ஒரு பாத்திரம், 2 பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருக்கிறேன். அது வந்து சமையலுக்கு தேவையான போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். எல்லார் வீட்லேயுமே இந்த வெயில் காலத்தில் வந்து தண்ணி வந்து நான் அதிகமாக குடிக்கணும். அப்போ தான் வந்து வெயிலை வந்து நல்லா சமாளிக்க முடியும். ஜூஸு தண்ணி எல்லாம் குடிங்க. அதே போல் தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குடிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு 10 முந்திரி போல் அதை ஊற்றி தாளித்து ஊற்றியாச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இங்கிட்டு வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சாச்சுங்க. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வடை வந்து கடையில் தான் வாங்கணும். உளுந்து வடை போடலான்றிருந்தே இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக காலையில் வேலைகள் இருந்ததுனால உளுந்து வடை வந்து கடையில் வாங்கியாச்சு. சரிவோம். இன்றைக்கி வந்து பொங்கல் சாம்பார் இது வந்து வீட்டில் செஞ்சது, உளுந்து வடை வந்து கடையில் வாங்கினது. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்வாங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.